ப்ரோ, நான் ஒன்று சொல்கிறேன். சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். பாயிங்க்னு போட்டு கோ டு ஆர்னி ஜெயில் அப்படின்னா யார் ஞாபகம் வரா? மீமா ஏதாச்சும் மீம்? என்ன ப்ரோ இது, எவ்வளோ பெரிய ஃபேமஸான மீம் இதுயா? ஆமாம் ஆமாம், இது ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து டாஜ் லோர்னுவாங்க. இந்த டாக் மீம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா இப்போது இன்ஸ்டாகிராம் இதுலலாம் பார்த்தீங்கனாலோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்து. ஓகே, கீம் டாக்ஸா? ஆ, சீம்ஸ். சீம்ஸ் சீம்ஸ் டாக். சீம்ஸ்னு ஒரு டாக். ஓகே ஓகே, ஆமாம். ஸோ வந்து அது ரொம்ப ஃபேமஸ். எவ்வளோ ஃபேமஸ்னால் வந்து எலான் மஸ்க்கு டாஜ் தெரியும், டாஜ் காயின்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அது ஒரு ஓடலை. ஆமாம், அது ரேட் இன்வெஸ்ட் பண்ண நான் 100 ரூபா போட்டிங்களா? ஆமாம் ஆமாம், டாஜ் காயின்ஸில் போட்டிருக்கீங்க. ஆமாம் போட்டேன். அப்புறம் ரேஸ் கார்லலாம் கூட அதை வந்து ஒரு ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி ஓட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அளவு இந்த டாஜ் சீம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி வந்து நான் ஒரு வீடியோ பேச போகிறேன், அது ரொம்ப வந்து சீரியஸான வீடியோ. என்னென்னா, ஒரு 10 to 12 இயர்ஸாக வந்து நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு, நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண அந்த சீம்ஸ் எதை பேஸ் பண்ணினா, ஒரிஜினலாக பால்ட்ஸ் அப்படின்னு ஒரு நாயை பேஸ் பண்ணி தான், அதோடய ஃபோட்டோஸை பேஸ் பண்ணி தான். ஸோ சீம்ஸ்னாலே அந்த பால்ட்ஸ் தான். அந்த பால்ட்ஸ் டாக் வந்து இந்த சாட்டர்டே வந்து ஃப்ரைடே வந்து இறந்து போகுது. சாட்டர்டே அவங்க ஓனர் வந்து அது இறந்துருச்சுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து கோடிக்கணக்கான மக்களை சிரிக்க வச்சோம், அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஸ்டிக்கராகவும் ஒரு மீமாகவும் இருந்த அந்த டாகுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணோன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த டாகோட லைஃப் ஸ்டோரியை சொல்லிவிட்டு அதுக்கு என்ன ஆச்சுன்றதையும் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை போய் பார்த்துடலாம். ஹலோ மேவரிக்ஸ், நாங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் மேவரிக்ஸ். நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி, சயின்ஸ் ஃபிக்ஷன், மீம்ஸ், இதை பற்றி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பற்றி நிறைய விஷயத்தை பற்றி பேசுவோம். ஸோ அதை பற்றின வீடியோஸ் போடுவோம். உங்களுக்கு எதை பற்றியாவது பர்டிகுலராக பேசணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. யா, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் வந்து சீரியஸாக தான் போவோம். பட் வந்து அவ்வளோ பேர் வந்து சீம்ஸ்க்காக வந்து வருந்துறாங்க, அதுக்கு என்ன ஆச்சு, அது இறந்து போச்சுன்றனால. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. நிறைய பேருக்கு யாரா சீம்ஸு, யார்டா பால்ஸு, யார்டா டாஜுன்னு தெரிலனா கூட இந்த வீடியோ பாருங்கள். ஸோ தட் யூ வில் கெட் ஐடியா. ஸோ இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு லேடி 1 வயசு இருக்க ஒரு நாய்க்குட்டியை அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு 2012 அந்த டைமில் அடாப்ட் பண்ணுறாங்க. அது அந்த நாய்க்குட்டி வந்து ஒரு 2011 பிறந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதோடய ப்ரீடு வந்து ஷீபா ஈனு அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஜாப்பனீஸ் ப்ரீட். அது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அந்த நாயை பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக அது முடியெலாம் கட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. அந்த டாகை வந்து 2012 கிட்ட அடாப்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஹாங்காங்கில் இருக்காங்க அந்த லேடி. ஸோ அந்த நாயோட அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு 2015 அப்போ அந்த நாய்க்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த நாய் பேர் வந்து பால்ஸ். ஸோ அந்த நாய்க்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கிரேசியான ஃபோட்டோஸ். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பார்க்கலாம். ஏன் இப்போ டாஜின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவே வந்து பேஸ்ட் ஆன் இன்னொரு ஷீபா யூனு டாக் தான், அது பேர் கபூசோ. ஸோ அந்த டாக்கையே வந்து இது மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி அப்படி தான் அது ஒரு மீமா மாதிரி ஃபேமஸ் ஆச்சு. ஸோ சிம்லர் டு த சீம்ஸுமே வந்து இந்த பால்ஸ்ன்ற நாயை பேஸ் பண்ணி தான். ஸோ வந்து 2015 ரெகுலராக அவங்க கண்டென்ட் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 2017 அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் செப்டம்பர் மாதம் ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ, நான் அந்த ஃபோட்டோ இங்கே போடுறேன், அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து பிச்சுக்குது லைக்ஸு திடீர்னு. ஓகே, நீங்கள் கன்ஃபார்மாக அந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாய் வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் உட்காந்துட்டு, ஒரு சோகம்னு சொல்ல முடியாது, ஒரு லேசி ஐஸ்னு சொல்ல முடியாது, உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு சைடாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோக்கு வந்து திடீர்னு ஒரு லைக்ஸ் பிச்சுக்குது, அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்புறமா வந்து 2019 அப்போ வந்து சில மீம்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த சப்ரெடிட்லலாம் டாஜ் லோர்னே ஒரு பேஜ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி டாஜ் ஃபேமஸ் ஆன உடனே நிறைய அனிமல்ஸ் இது மாதிரி ஸ்டிக்கர்ஸாகவும் மீம்ஸாகவும் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபேண்டம் மாதிரி இதுக்குன்னு இருக்கும், அதில் எல்லாருமே போஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் சீம்ஸையும் எடுத்து போஸ்ட் பண்ணுறாரு, உள்ள ஒரு மீமே போடுறாரு, சோல் டாஜ் வெர்சஸ் சீம்ஸ் அப்படின்ட்டு. அதை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அந்த மீம்ஸ். ஒரு 6-pack வச்சுட்டு டாஜ் நிற்கும், பக்கத்தில் சீம்ஸ் வந்து அப்படியே பாவமாக இருக்கும். ஸோ இந்த மீம் போட்ட உடனே பிச்சின்னு போயிடுது லைக்ஸு.
சீம்ஸோட இது வந்து அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்குது. நம்ம ஊர்லேயே வந்து வடிவேல் மீம்ஸ்லாம், வடிவேல் மீம்ஸ் இப்போ இங்கே வடிவேல் மீம்ஸ் எவ்வளோ ட்ரெண்டோ அது மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து சீம்ஸோட மீம்ஸ் ட்ரெண்ட் ஆகுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கேரக்டரைசேஷன் கொடுக்குறாங்க யார், ஃபேன்ஸு. ஓகே, ஸோ வந்து இந்த நாய்க்கு வந்து சீஸ் பர்கர் தான், சீஸ் பர்கர் தான் ரொம்ப பிடிக்கும், அது ஃபேஸே வந்து சீஸ் பர்கர் மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்து அந்த பால்ஸ்ன்ற நாய்க்கு ஆக்சுவலாக சீம்ஸ்னே நேம் வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த டாகுக்கு வந்து ஒரு ஸ்பீச் இம்ப்ளிமெண்ட் இருக்கும், பேச்சில் வந்து ஒரு குறை இருக்குது. அது யார் யோசித்தாங்கன்னு தெரியல, இப்படிலாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுலையும் அது எம் போட்டு தான் பேசும். இப்போ கிங்னா கூட கிங்கு அப்படின்னும், வாட்னா கூட வாம்ப்ட் அப்படின்னும். ஸோ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் இப்போ தான் தெரியுது நான் யாரை சொல்கிறது. இல்லை இல்லை, நான் மீமில் வந்து ஏன் அந்த மாதிரி போர்ட்ஸ் இப்படி போடுறாங்கன்றது இப்போ புரியுதா? ஏன்னா அந்த டாகுக்கு அது மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்பீச் இம்ப்ளிமெண்ட் இருக்குது, ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவில் எம் போட்டு பேசும். ஸோ இது இதுதான் வந்து சீம்ஸ். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹைப்பும் எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கோ வந்தவுடனே அந்த லேடி அந்த நாய்க்குட்டியை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னன்னே புரியல. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 100K 200K 300K அவங்க இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோவர்ஸ் எங்கெங்கேதோ வராங்க, மோஸ்ட்டாக யூஎஸ்லேருந்து, மெக்சிகோலேருந்து, இந்தியாவிலேருந்துலாம் வராங்க. அது மாதிரி நம்மளுக்கு ஆச்சுன்னா ஒரு ஷாக் வரும்ல, நம்மளுக்கு ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும், ஆசையாக இருக்குது. பட் கேட்காமலே சீம்ஸ்க்கு வந்து அப்படி வர ஆரம்பித்தோடனே இவங்களுக்கு என்ன நடக்குது, ஏன்னா அவங்க வந்து இது மாதிரி ஒரு ஒரு சோஷியலாக சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் போட்டுன்னு இருக்க ஒரு லேடி கிடையாது அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னே இது புரியல, என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுதுன்னு அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த உலகம் ஃபுல்லாக வந்து சீம்ஸ்க்கு இப்போ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து நம்மளுமே வந்து எல்லோரும் இதை லவ் தான் பண்ணுறாங்க, யாரும் இதை அப்யூஸ் பண்ணல. ஸோ வந்து நம்மளும் இதை வந்து இது பண்ணலாம், லைக் ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீம்ஸ் அழகழகாக எடுத்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய போடுறாங்க. அது அவங்க ஃபோட்டோஸ்லாம் போட போகிற ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து ஒவ்வொரு மீம் டெம்ப்ளேட்டுக்கு யூஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து இதை பார்க்குறனால அவங்க நைட் ஷிஃப்ட்லாம் உட்காந்து இதுக்காக 2 AM போஸ்ட் பண்ணுவாங்க, போயிட்டே இருக்கு. ஒரு சீம்ஸோட லைஃப் ஸ்டைலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஃபாலோவிங் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த பால்ஸ்ன்ற நாய்க்கு, ஸோ இதெல்லாம் ஆன உடனே வந்து அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த நாய்க்கு வந்து தெரியல என்னடா நடக்குது, நம்மளை இவ்வளோ கோடி பேருக்கு இவ்வளோ பேருக்கு நம்மளை பிடிக்குமா அப்படின்றது. பட் அவங்க லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் நல்லா மாறுது, இப்படி எல்லாமே ஜாலியாக போயிட்டு இருக்குது. நீங்களும் நானும் சீம்ஸ் மீமை ஷேர் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்டிக்கர்ஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தோம், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் 2022 இந்த ஸ்டேஜில் ஒரு கெட்ட ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. என்னென்னா வந்து நம்ம சீம்ஸ்க்கு வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து டயக்னோஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக டாக்ஸ்க்கு வந்து அதிகமாக டாக்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம, அதுவும் மோர் வித்தின் ஏஜ், அந்த ஏஜ் வரும்போது நிறைய ப்ராபபிலிட்டி நாய்களுக்கு அது வர்றதுக்கு. ஸோ இதுக்குமே வந்து அது மாதிரி வந்திருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2011 பிறந்த நாய்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 23 ஆகுதுன்னும் போது அரௌண்ட் 12 வயசு ஆகுது. ஸோ டாக்ஸுக்கு வந்து அது க்ளோஸ் டு 70-80 மாதிரியா? ஆமாம், டாக் ஏஜில் பார்க்கும்போது. ஸோ வயசு ஆயிடுச்சு நம்ம சீம்ஸ்க்கு இந்த பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வருது. வந்த உடனே வந்து மணி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கும் அந்த நாயை காப்பாற்றுறதுக்கும் அவ்வளோ மக்கள் ரெடியாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் டொனேஷன் கொடுத்தாங்க, நாய்க்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, கீமோ தெரப்பி அது இது எல்லாமே பண்ணாங்க. பல 2-3 சர்ஜரியுமே அதுக்கு ஆயிருக்கு, அப்புறம் நல்லா தான் ரெக்கவர் ஆகிட்டு வந்தது. இப்போ ரீசெண்டாக இந்த வீக், அதை இந்த வீக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த வீடியோ நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். ஸோ இந்த வீக் நான் எதை சொல்கிறேன்னா, August 15 வரும்ல இண்டிபெண்டன்ஸ் டே, August 2nd week 3rd week. ஸோ தேர்ட் வீக் அப்படின்னு வச்சுக்கோங்க, 2023 இந்த வருஷம். ஸோ இந்த 15-18 அந்த வீக் டைமில் தான் நடக்குது. ஃப்ரைடே August 18 அதுக்கு வந்து தோரா சென்டசிஸ் அப்படின்னு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க. அந்த சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீமோதெரப்பிலாம் பண்ணோன்னு எல்லாமே அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க. பட் அந்த சர்ஜரி பண்ணும் போதே வந்து சீம்ஸ் நம்ம பால்ஸ் வந்து தூங்கிடுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அது எழுந்துக்கவே இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களோட ஓனர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு உருக்கமான போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சர்ஜரியில் சீம்ஸ் வந்து பால் பால்னு அவங்க கூப்பிட்றாங்க, அதை பால்ஸ்ன்றனால. ஸோ சீம்ஸ் வந்து தூங்கிடுச்சு, ஆனால் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே வந்து சோகமாக இருக்காதீங்க, ஏன்னா வந்து அந்த பால்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கு, எல்லா பீப்புளுக்குமே வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டால், ஒரு மெக்சிகோவில் ஒரு பையனுக்கு கேன்சர்லேருந்து அவன் ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டான்,
ஜெயிச்ச அந்த பையன் அவனோட சக்ஸஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கான்னா, அவனோட ஃபோட்டோ வந்து சீம்ஸோட ஃபோட்டோஷாப் பண்ணி. ஓகே. ஸோ இந்த அளவு ஒவ்வொருத்தர் லைஃப்பை இம்பாக்ட் பண்ணியிருக்க டாக் வந்து நம்ம சீம்ஸு. ஸோ டோன்ட் பி சேடு, அது வந்து இந்த உலகத்துக்கு சந்தோஷத்தை தான் கொண்டு வந்திருக்கு. இந்த பேண்டமிக் டைம்லலாம் மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு, மீம்ஸாக வந்தோ இது பண்ணி சிரிக்க வச்சு. ஸோ வந்து இப்போ சீம்ஸ் வந்து சந்தோஷமாக வந்து வானத்தில் மற்ற நாய்களோட விளையாடிட்டு இருக்கு, நல்ல சுவையான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அது இறந்துச்சுன்னு கஷ்டப்படாதீங்க. அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண எல்லா மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்து ரொம்பவே நன்றி. அப்புறம் வந்து பல பேர் ஜெனரஸாக டொனேட் பண்ணியிருக்காங்க தேவைக்கு மீதியே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த லேடி எவ்வளோ நல்லவங்கன்னா, இதுக்கு மேலே அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து அங்கே லோக்கல் அனிமல் சேரிட்டிஸ்க்கு டொனேட் பண்ணிடுறாங்க. இப்போ 18th August அது நாய் இறந்த உடனே கடைசியாக அவங்க என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா, பால்ஸுக்கு தெரியும் இந்த உலகம் ஃபுல்லாக எல்லாரும் அவங்க அந்த பால்ஸை எவ்வளோ லவ் பண்ணாங்கன்றது அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டை முடிக்கிறாங்க. அந்த போஸ்ட்டையுமே நான் வீடியோவில் போடுறேன், பாருங்கள். பால்ஸோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே போடுறேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வீக் வந்து ஒரு டஃப்பான வீக் தான், ஏன்னா வந்து August 15 வந்து என்னோட டாக் இறந்தது, அது சந்தோஷ் ப்ரோக்கு தெரியும். ஒரு அது ஆக்சுவலி வந்து நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய நாயே கிடையாது, ஏதோ ஒரு அடாப்ட் பண்ணி ரொம்ப ஃபியூ டேஸ்லயே வந்து நல்லா வளர்ந்துருச்சு, சமயம் வளர்ந்துருச்சு. அது அது என்ன வைரஸ் ப்ரோ, அதுக்கு பார்வோ வைரஸ், ரொம்ப பயங்கர டெட்லி வைரஸ் வந்தது. அதுலேருந்து ரெக்கவர் ஆச்சு ஒரு ஸ்ட்ரீட் டாக். டாக் வந்து சின்ன வயசுல அந்த வைரஸ் வந்து ரெக்கவர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன டாக் அதாவது ஒரு 2 மாசம் 3 மாசம் குட்டிலாம் வந்ததுன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா காலி. அது ரொம்ப கொடூரமா சாவடிக்கும், உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே லூஸ் மோஷன்ல வரும், அவ்வளவு மோசமான. சோ அந்த வைரஸ்ல இருந்தோ அது ரெக்கவர் ஆச்சு, அதுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு 4-5 days கேர் பண்ணி ரெக்கவர் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு ஒரு இன்சிடென்ட்னால அது இந்த August 15 இறந்தது. இதே August 18, 2023 சீம்ஸ் இறந்துருச்சு. ஸோ இட்ஸ் பீன் அ டஃப் வீக் ஃபார் பெட் லவர்ஸ் அண்ட் ஃபார் மீ ஆஸ் வெல். ஸோ இந்த வீடியோவை நான் எப்போவுமே இன்டர்நெட்டில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ தட் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்மளுக்குலாம் சீம்ஸ்னா யார், பால்ஸ்னா யாருன்னு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். நான் ப்ரொஃபைல் தான் பார்த்துட்ருக்கேன், சீம்ஸோட ப்ரொஃபைல் தான். ஸோ நீங்களும் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள், செக் அவுட் பண்ணுங்கள் அந்த ப்ரொஃபைலில். அவங்களோட முக்கியமான ஹம்பிள் ரெக்வஸ்ட்டை சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். பால்ஸ் இறந்துருச்சுன்ட்டு நீங்கள் சீம்ஸோட இந்த மீம்ஸ் போடுறதையும் இதையும் நிறுத்திடாதீங்க, அது உங்கள் மீம்ஸ் மூலமாக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த லேடி முடிக்கிறாங்க. ஸோ மறக்காமல் இன்னும் நிறைய மீம்ஸ் போடுங்க, ஸ்டிக்கர்ஸ் அனுப்புங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் நரேஷ், பாய் ஃப்ரம் சந்தோஷ்.